வைகை ஆற்று வெள்ளத்தில் குட்டியுடன் சிக்கி தவித்த நாய் ஒன்றை தீயணைப்புத் துறையினர் போராடி மீட்டனர். மதுரை மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் தொடர் மழையால் வைகை ஆற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இந்நிலையில் ஆரப்பாளையம் பேருந்து நிலையம் அருகே வைகை ஆற்றில் நாய் ஒன்று தன் குட்டியுடன் சிக்கிக் கொண்டது. நாய் உயிருக்கு போராடி வந்த நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் ஆற்றின் பாலத்தில் இருந்து கயிற்று ஏணியை கீழே இறக்கி நாயை அங்கிருந்து மணல் மேட்டில் இறக்கிவிட்டனர். தொடர்ந்து சிக்கியிருந்த குட்டியை மீட்டனர். தன்னுடைய குட்டி அங்கு இல்லாததை கண்ட தாய் அங்குமிங்கும் ஓடி தேடியது. பின்னர் குட்டி தாய் நாயிடம் சேர்க்கப்பட்டது. இது அங்கிருந்தவர்கள் மத்தியில் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது.